வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. எப்படி வந்து இந்த சீசனில் வந்து ஃபார்ம் அவுட் ஆகி எல்லாராலையும் ட்ரோல் பண்ணப்பட்டனோ, அதே ட்ரோல் பண்ணவங்கெல்லாம் அவங்க இன்ஸ்டா ஸ்டோரியில் ஃபயர் விட்டு த கிங் இஸ் பேக்குன்னு சொல்கிற அளவுக்கு ஃபார்முக்கு வந்துட்டேன்னு சொல்லு. வந்தா ராஜாவா தான் வருவேன்ற மாதிரி கெத்தாக நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்சிபிக்கும் குஜராத் டைட்டன்ஸுக்கும் நடந்த மேட்ச்சு. டாஸ் வின் பண்ண குஜராத் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி பிளே ஆஃபுக்கு ஃபஸ்ட்டு குவாலிஃபை ஆனது நாங்கள் தான், நாங்கள் ஜாலியாக ஆட போகிறோம் இந்த மேட்ச், போலிங்லாம் செலக்ட் பண்ண போகிறது கிடையாது, பேட்டிங் தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா சொல்ல, ஓப்பனிங் இறங்க வந்தது யாருன்னா பிருத்மான் சாகாவும் சுமன் கில்லும். இந்த ரெண்டு பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் அமைப்பாங்களான்னு நினச்சிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா சுமன் கில் ஒரு ரனில் ஹேசல் வுட் பாலில் அவுட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓவருக்கு 21 ரனுக்கு ஒரு விக்கெட் போயிடுச்சா, கிழிஞ்சது போங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வார்டும் நம்ம வித்மான் ஷாகாவும் ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. வார்டு வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஆடணும் தான் வந்திருப்பாரு போல, 13 பாலுக்கு 16 ரன் அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ்வெல் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்பிடபிள்யூ ஆகிறாரு. ஏங்க ரிவ்யூலாம் எடுக்கிறாரு, இது அவுட்டே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி. இல்லைங்க நீங்கள் அவுட்டு தான், அம்பையர் டிசிஷன் இஸ் ஃபைனல், அதாவது அம்பையர் முடிவே இறுதியானது, அதுவும் உறுதியானது அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் அம்பையரும் சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாய் ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் பேட்டை போட்டு டமால் டிமால் உடைக்கிற அளவுக்குலாம் போயிட்டாருன்னே சொல்லலாம். அவருக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபை ஆகல, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிச்சிங் ஆன் த ஆஃப் சைட், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டிங் த ஸ்டெம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாட் அட் ஆல் பாசிபிளுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயே இருந்தால் சொல்லலாம். ஸோ வந்து இப்போ விடுப்பா நம்ம பிளே ஆஃப் தான் போயிட்டு விடுப்பா கூலாகுப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சமாதானப்படுத்த 38 for 2 அப்படின்ற மாதிரி போகுது. வித்மான் ஷாகா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஆடிட்டே தான் இருக்காரு. நம்ம என்ன பிளே ஆஃப் போனால் என்ன போகாட்டினா நம்ம பெஸ்ட் நம்ம கொடுப்போம் தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டு இருக்கும்போது 6 மணி பஸ்ஸுக்கு வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 6-5க்கு தான் சில பேர்லாம் கிளம்புவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஒரு ரன்னை ஓடி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஹிட் பை டுப்ளசிஸ் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ரன் அவுட் ஆகிட்டு போயிட்டார் 31 ரன்னுக்குன்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாக 62 for 3 அப்படின்னு போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மில்லர் அவர் கூட ஜோடி சேர்ந்து ஆடப்போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் கேப்டன் ஆகிய நான் ஆட போகிறேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹர்திக் பாண்டியா வர ரெண்டு பேரும் வெலாசி தள்ளிட்டேன்னே சொல்லலாம். ஹர்திக் பாண்டியாப்பா எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் பிளே ஆஃப் போயிட்டு ஜாலியாகலாம் ஜாலியானு சொல்லிட்டு நீ மட்டும் ஃபார்முக்கு வந்துட்டு இந்தியன் டீமில் இடம் பிடிக்கவா, அந்த டீம் பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு ஹர்திக் பாண்டியானே சொல்லலாம். 47 பாலுக்கு 68 ரன், 3 6 4 4 உள்ளடக்கம். மில்லர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் 75 பாலுக்கு 34 ரன் அடித்தா சிக்ஸ் தாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 6 அடிச்சுட்டு அசரங்கா கிட்டேயே கேட்சை கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டாரு அவர் போலிங்கில். அது தொடர்ந்து ராகுல் திவாத்தியா வந்து ஆட வந்து திவாத்தியா ஆடினோம் ஏப்பா எல் தேவை பண்ணும் போது தான் ஆட வந்து சும்மா சும்மாலாம் ஆட மாட்டேன் 2 ரன் அவுட் ஆகிறேன் பார்க்குறீங்களான்ற மாதிரி அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அது தொடர்ந்து ரஷிக்னான் கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிங் இன்னிங்ஸ் கொடுத்தாருன்னு சொல்லலாம். ஹர்திக் பாண்டியா நாட் அவுட் பேட்ஸ்மனாக திகழ்ந்தார் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் 168 for 5 for 20 overs அப்படின்ற மாதிரி மேட்ச் போயிட்டு இருக்கும்போது ஆர்சிபி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை தொடங்க வராங்க. ஏப்பா இந்த மேட்ச் முக்கியமான மேட்ச், நம்ம ஜெயிச்சாக வேண்டிய மேட்ச், ஜெயிச்சா தான் நமக்கு ஒரு பிளே ஆஃப் இருக்கிற வாய்ப்பு இருக்கிற மேட்ச் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டுப்ளசிஸும் விராட் கோலியும் முன்னாள் கேப்டன் இன்னால் கேப்டனும் ஓப்பனிங் இறங்குறாங்க. அது ஃபார்மில் இல்லை விராட் கோலி, நீங்கள் வீட்டில் பெட்டு வளர்க்குறீங்களா செல்லப்பிராணிகள் இல்லைங்க அதுக்கெலாம் எங்கெங்க டைம் இருக்குது இல்லைங்க நான் பார்த்தேங்க இப்போ ரெண்டு டக் அவுட்டு டக்கு வளர்த்துட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரிலாம் அவர் முன்னாடியே ஒருத்தர் கலாய்க்கிற அப்படி அவரையும் ஏ இருங்கடா அவங்களுக்குலாம் நான் பதில் சொல்கிறேன்ற மாதிரி ஒரு மேட்ச் வராமையாக போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தான் அந்த மேட்ச் தான் இந்த மேட்ச்னே சொல்லலாம். வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் பை கிங் கோலி அப்படின்னே சொல்லலாம். 54 balls 73 runs 8 for 2 6 உள்ளடக்கும். என்னென்ன மிஸ்டேக்லாம் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு தாங்கல் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த பழைய சீரியல்லாம் போட்டு பார்ப்பாரோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் பழைய மேட்செல்லாம் போட்டு பார்த்துருப்பாரு போல அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணி செமையாக பர்ஃபார்ம் பண்ணார்னே சொல்லலாம். அதுக்கு நம்ம தலைவர் டுப்ளசிஸும் உள்ளடக்கும் ஒரு சப்போர்ட்னே சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த பக்கம் 38 balls 44 runs விக்கெட் லாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 115 runs வரைக்கும் 15 overக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆர்சிபின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட் டுப்ளசிஸ் வந்து அவுட் ஆகிறாரு நம்ம ரஷித் கான் பாலில். அது தொடர்ந்து வந்து கிளைன் மேக்ஸ்வெல், ஏப்பா அவர் என்ன நொட்டு நொட்டு எதையா போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க நான் அடிக்கிறேன் பாருங்க அப்படின்னு 18 balls வந்து 42 runs அடிச்சு அப்படியே குஜராத் பக்கம்லாம் மேட்ச் போகவே போகாது வாய்ப்பே இல்லை அப்படி ஆர்சிபி பக்கம் வாங்க அப்படின்னு இழுத்து போட்டு போயிட்டாருன்னு சொல்லலாம். கிங் கோலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 73 runs அவுட் ஆகிறார் ரஷித் கான் பாலில். 17 overக்கு 146க்கு போயிடுச்சு. ஏப்பா இதுக்கப்புறம் நாங்கள் தான் இன்னும் ஒரு 3 ஓவர் கையில் இருக்கு எங்ககிட்ட, 3 ஓவரில் நாங்கள் அடிக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோரை வந்து 20 ரன்லாம் ஃபால்ட்டுங்க எங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளைன் மேக்ஸ்வெல் பர்ஃபார்மன்ஸு 5 for 2 6 முடிச்சுட்டு போயிட்டே இருந்தது. அப்படி தினேஷ் கார்த்திக்லாம் எப்போ ஃபினிஷருக்காகவே என்ன கூப்பிடுவீங்களா 2 ரன் அடிக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் 2 ரன் அடித்து வந்து பார்த்தீங்கன்னா 18th overலேயே வந்து பார்த்தீங்கன்னா 18-19 ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 9 balls 3 runs தேவை 4 அடித்து மேட்ச் முடிச்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி மேட்ச் முடிச்சுட்டு ஜாலியாக போயிட்டாங்க. பிளே ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கான இடத்த வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு ஆர்ஏசி 18 இயர்ஸ்லேருந்து ஆர்ஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க நம்ம ஆர்சிபினே சொல்லலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ், மேன் ஆஃப் த மேட்ச் கோஸ்ட் விராட் கோலி. அப்பா ஒன்று நான் உன்னால் முடியாதுன்னு ஒருத்தன் சொன்னால் நம்ப வேண்டியது அவனு இல்லை, ஒன்று நம்பு நீ மேலும் வளருவே அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரை நம்பி இந்த பர்ஃபார்மன்ஸை ஃபார்முக்கு வந்துட்டார். இந்த ஃபார்ம் தான் வந்து நமக்கு வேர்ல்டு கப்புக்கு தேவைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய். டாட்டா, பாய் பாய்.